Setia. ஜெயசித்திரனுடைய முதல் நாய் என்னுடைய படத்துடைய நாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெயசித்திரம் எடுத்து சொல்லணும். எப்படின்னா நான் முதல் அஸ்வின் டைரக்டராக வேலை பார்த்த படத்துடைய நாய், ஏழை பணக்காரன்னு சொல்லி ஒரு படம், ஜி ராமகிருஷ்ண சார், அதுதான் முதல்ல நான் அஸ்வின் டைரக்டராக போய் நின்றேன். அந்த படம் முதல் நாள் பார்த்தோம், ரெண்டாவது நாளோட பேக்கப் ஆகிப்போச்சு. அந்த படத்தில் முதல் நாள் இவங்களை பார்க்கும்போது இவங்களையெல்லாம் பார்க்குறதெல்லாம் பெருசாக, ஏன்னா சினிமாவில் பார்த்தது, அதுக்கப்புறம் செட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் அவங்க படங்களை எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு. அப்போ ஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து டைலாக் ஒன்று சொல்லி கொடுத்தார், ஒரு சீனோட டைலாக் என்னங்கிறது அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போது கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க ஜெயசித்ரா மேடம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு என்னங்கண்ணா, இப்போ சொன்னீங்களே அந்த டைலாக்கு நான் க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, இன்னும் இவங்க ஆர்டிஸ்ட்டு டைலாக் கேட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே, இது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஜி ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே அவர் இப்படி பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு, ஏன்னா அவர் மார்க் பண்ணி வச்சுருக்காரு அது க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆச்சரியமாக அந்த பார்த்துக்கிட்டு, சரி ஆர்டிஸ்ட்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எது எப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் சிவபுரோஜாக்கர் படத்தில் தான் உண்மையிலேயே அந்த ஷார்ட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதில் ஒரு சீன், அதில் நான் சிவபுரோஜாக்கர் டைலாக் எழுதியிருந்தேன், என்னென்னா கடையில் இருப்பாங்க ஸ்ரீதேவி மேடம், அப்போது ரெகுலராக கடைக்கு வருவார், இவர் வரும்போதெல்லாம் கமலஹாசன் வந்து நேராக வருவார், வந்தோடனே கர்ச்சிப் அப்படிம்பார், உடனே இவன் கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது தடவை வருவார் கடைக்கு, அதே மாதிரி கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. மூணாவது தடவை வரும்போதே பார்த்துட்டு ஸ்ரீதேவி இவங்களே என்னென்னா கர்ச்சிப் எடுத்து டக்குன்னு அப்படி வைப்பாங்க. அவர் வேணும்னு புசுமா, இல்லை எனக்கு கர்ச்சிப் வேண்டாம் அப்படின்னு இவங்க ஷாக் ஆவாங்க, எனக்கு பனியன் வேணும் அப்படின்னா. உடனே சிரிச்சுட்டு கீழே குமிஞ்சு பனியன் எடுப்பாங்க, எடுத்து போகும்போது திடீர்னு கேட்பாங்க, பனியன் கை வச்ச பனியன் வேணுமா கை வைக்கிற பனியன் வேணுமா அப்படிம்பாங்க. உடனே அவர் கமல் வந்து நான் எழுதியிருந்தேன், யூஸ்வலாக கை வைக்கிறது தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். இது ரெண்டு பேர் இப்படி நிற்கிறாங்க, ரெண்டு பேர் ப்ரொஃபைல் நிற்கிறாங்க, அதை ஷார்ட் இப்படியே வச்சு அப்படியே எடுக்கிறாரு எங்கள் டேரக்டர். நானும் டேரக்டர் சார் அதை கட் பண்ணி எடுக்கலாம், என்ன கட் பண்ணி சும்மா இல்லையா டைம் போயிட்டு இருக்கு, இல்லை சார் கமல் அது க்ளோஸ்அப்பில் சொன்ன நல்லா இருக்கு, இல்லை சைஸ் அங்கே சொன்னார்ல, என்ன க்ளோஸ்அப்பில், இல்லை சார் அது எப்போ நான் கை வைக்காததான் லைக் பண்ணுவேன், அது தனியாக ஒரு ஷார்ட் வச்சோம்னா அது ஒரு டைப்பாக அப்படி ஒரு ரியாக்ஷனோட மேலே இருந்து கீழே வச்சு, ஏன்னா எழுதுறவனுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணுமேனு எனக்கு ஃபீலிங், அவர் டைம் ஆகுதுன்னு இப்படின்னு வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ப்ரொஃபைலாக சொன்னால் இதில் என்ன அது அந்த பஞ்சே ஒர்க் அவுட் ஆகாதே. அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை போட்டதுக்கப்புறம், யோ எனக்கு ஷூட்டிங் முடிக்கணுன்றது என்ன விளையாடுறியா, இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதுந்தே தேட்டரில் டாப்ஸ் அடிப்பாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஷார்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது எதை க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கு, எதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க கூட அந்த படத்தில் ஃபஸ்ட் நடித்தது, அது ஃபஸ்ட் படம் நடித்தது இல்லை, அவங்க நடித்த படத்தில் வந்து முதல் ஏழை பணக்காரன், அப்போ ரெண்டாவது நாள் போயிடுச்சு. அவங்கள வந்து நான் நினச்ச சந்திரமௌலி வந்து இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டு நியூயார்க்கில்தான் இருந்தவர், அவர் ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி நேசித்து வந்து படம் எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஜெயசித்ரா மேடத்தை பற்றி அப்படி அவர் பேச ஆரம்பிச்சு அப்படின்னா லேசா ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு, நம்ம ஸ்னேகன் எல்லாம் ஓவர் கிராஷ் பண்ணி வரேசா மனசுக்குள்ள ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒன்று ஒன்று சந்திரமௌலி மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், அவரே சொல்லிட்டாரு, அவர் வந்து என்னை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தாரு, அப்புறம் இப்போ முன்னால் பார்த்தாரு, நடுவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு தடவை கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தார், என்ன இல்லை சும்மா அவங்களை பாட்டு போடணும்னு வந்தேன், இல்லையா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கானே, இல்லை இல்லை சார் அது உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், படம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதில் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கு ஒரே அப்செட்டாக இருக்குது. நான் நியூயார்க்லேருந்து வந்து
மறுபடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் மனவாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லேசர் ஃபீலிங்காக சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன் நியூயார்க்லேருந்து இங்கே வந்தது இவருக்கு ரொம்ப ஃபீலிங்னா, இங்கேருந்து நான் நியூயார்க்கில் போனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா போய் இறங்குற உடனே எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, போய் பார்க்குறதுக்காக நியூயார்க்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போனோடனே பார்த்தா வெளியே வர்ற அஞ்சு பேர் நாங்கள், நான் டாக்டர் தம்பு, என் அசிஸ்டன்ட் குமார், லிமிஸ்டன், எல்லோரும் அஞ்சு பேருமா இறங்கி குளிர் அவ்வளோ தாங்கலைன்னு. அஞ்சு மணிக்கு இப்படின்னா ஃப்ளைட்டில் இருக்க வரைக்கும் தெரியல. இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தான், கேப் 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 அப்படின்னா, நான் அங்கே பார்க்குறேன் எழுதி போட்டிருக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணுன்னா கேப்புக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டெஸ்கே வச்சுருக்கு. அதுக்குள்ளே வந்து காட்டுனே ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி தம்பு டாக்டர் தம்பு வந்து கூப்பிட்றாரு. இல்லை இல்லை அங்கே எழுதி போட்டிருக்கு, இவன் கூப்பிட்றான், எதுக்கு இவன் கூட போகணுன்னா, இல்லை இல்லை எல்லாம் ஒன்று தான் ரெண்டு நான் தெரிசு அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டார். அப்புறம் வர வர நான் அப்பவும் கேட்குறேன், எல்லாம் பேசிக்கோங்க பேசிக்கோங்கண்ணே, எங்கே நியூயார்க்கில் ஹில்டன் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோன்னா ஹவு மெனி பர்சன்ட், 5%, 150 அப்படின்னா, ஓகே 150 சொல்லணுன்னு, சார் கரெக்டு சார் அப்படின்னு சொல்லி தம்பு சொன்னார்ன்னு சொல்லி ஏறிட்டோம். ஏறி ஹில்டன் ஹோட்டலில் போய் இறங்கணுன்னே ஒரு $150 எடுத்து கொடுத்தா, அது 150 யூசைட் 150 பர்சன் 150 அப்படின்னா, எனக்கு என்னடா நம்ம ஊர் ஞாபகம் வந்துடுச்சு. போய் ஐஸ்கிரீம் இங்கே பீச்சில் வாங்குவோம், எவ்வளோ போனால் 150 அப்படின்னு சரி வாயில் எடுத்து வச்சுருவோம். சப்பீட்டுக்கு 50 எடுத்து கொடுத்தேன், யோ 150 சொன்னார். அதே 150 தான் நீ 50 ₹1.50 அதே கதை அங்கே. ஊர் மாறுறதும் மனுஷனுக்கு மாறுறதே இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. அதனால அவர் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. பரவாயில்ல, ஒன்றும் சங்கடம் பண்ணி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிறேன், நானும் அங்கே வந்து அனுபவப்படுறேன், நீங்கள் இங்கே வந்து அனுபவப்படுறீங்க. அப்புறம் பேசும்போது முன்னால் ப்ரொடியூசர் பேசிட்டு போனார், நம்ம ஜேசி, ஆமாம், அந்த கோமாளி படத்தை பற்றி ஏதோ ஒரு வேர்த்து போனேன். ஏற்கனவே கோமாளியில் என்கிட்டயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. கதை பிரச்சனையில் வந்து நான் நினச்சிக்கேன் அதுதான் பிரச்சனை படத்தில், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் இவரு தான் சொல்ல போய் இவர் ஏன்டா அதை பற்றி சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா வேற டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைனா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், எங்காலத்தோடு முடிஞ்சு போச்சு, இப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ப்ராப்ளம் இல்லை, இப்போல்லாம் வேற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த தேட்டருக்கான ப்ராப்ளம்ங்கிறது இன்னும், ஆமாம், தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அனுபவிச்ச மாதிரி எவனுமே அனுப்பிச்சிருக்க மாட்டேன், எனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு படம் நடிச்சு கொடுக்குறதுக்காக போனேன் மாதவன் சாருக்கு. அப்புறம் காசு கேட்டார், சார் உங்களுக்கே பிஸ்னஸ் ஆகுது, நீங்கள் ஒரு 2-3 நடித்தா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் நடிச்சிருக்கேன், இதில் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. எதுக்கு வந்திருக்கீங்க என்ன? இல்லை இல்லை, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு சாமிநாதன்னு, அவர் உங்கள் கையால் அதை வந்து பணத்தை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எங்கள் ஐயா என்னென்னா, ராசிக்கு சார் கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னா, நான் கிழக்க பார்த்து நின்று வாங்கி காசு வாங்கி கொடுத்துட்டேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு வருது, டிசிஆர் இது அனுப்புவாங்கல்ல, இது எனக்கு எதுக்குடா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இவ்வளவு தான் ஓடிச்சு, இதுக்கு மேலே ஓடல, இந்த கலெக்ஷன் பேலன்ஸ் எல்லாம் நீ கொடுக்கணும், நான் எதுக்கே கொடுக்கணும், இல்லை இல்லை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டா, எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் தானே அப்படின்னா, வாங்க, யோ நான் ஒன்றுமே பண்ணலையா. உடனே பஞ்சாயத்து கூப்பிட்றாங்க, இறந்து போனாரு நம்ம சிந்தாமணி முருகேசன், அவர் வந்து பஞ்சாயத்து, அவர் தான் தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு பாருங்க, சார் நீங்க கிழக்கு பார்த்து நின்னீங்களா, நீங்க காசை கொடுத்தீங்களா, கொடுத்தேன், பின்ன இப்போ நீங்க தான் காசு, சம்மந்தமே இல்லையா, இது ஒரு நியாய தர்மமே வேண்டாமா அப்படின்னு, கிழக்க பார்த்து நின்னீங்கல்ல கொடுங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் மாதவன் சார் வந்து சும்மா நடிச்சிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பாதிரியார் வந்து அவன் ஃபர்ஸ்ட் பாவம் பாரிஸ்க்கு வந்து இறங்கினார், இறங்க முடியுமே பத்திரிக்காரன் கேட்டாங்க, இறங்கணும் பாதிரியார் நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு. பாதிரியாருக்கு என்ன தெரியும், நைட் கிளப்பா அப்படின்னா, அது எங்க இருக்கு அப்படின்னாரு. உடனே அடுத்தது பேப்பரில் நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு, பாரிஸில் இறங்கணும்னு பாதிரியார் நைட் கிளப் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, எல்லாரும் குடிச்சிட்டாங்க, லைன் நை நீ எப்படி போய் இறங்கி நைட் கிளப் எங்கே இருக்குன்னு போய் இறங்கணும்னு கேட்குறாங்க. நோ 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 அப்படி இல்லை அப்படின்னா, பின்ன என்ன அப்படி இல்லை, நான் அவனை கூப்பிட்டு அந்த ஆள் கூப்பிட்டுருந்தேன்,
இதே எப்படி வந்திருக்கேன்னாக்க சரி என்ன என்ன தப்பாக ஒன்று வரல கரெக்டு தானே என்ன நீ என்ன கேட்டண்ணா இல்லை வந்து நைட்டில் போய் போவீங்களான்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நைட் கிளப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா ஆமாம் நைட் கிளப்பா அப்படின்னா எங்கே இருக்குன்னா அப்படி தானே கேட்டேன் நைட் கிளப் எங்கே இருக்குன்னு வந்திருக்கேன்ன சார் நான் எடிட் பண்ணிட்டு அப்படி தான் எனக்கு தேவையில்ல நைட் கிளப் எங்கே இருக்குன்னு நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ என்ன பேச முடியும் அதனால் அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அங்கிருந்து வந்து இப்படி ஆகி போச்சு அங்கிருந்து இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மனுஷங்க தான் எங்கே போனாலும் அந்த தப்பு நடக்க தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் நான் கிழக்க பார்த்துருந்த மாதிரி ஒரு அனுபவமாக நினச்சிட்டேன் அனுபவம் நினச்சிட்டு அடுத்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி இத்தனை பேர் பிரச்சனையில் தான் இருக்குது கதை இந்த கதை எடுத்தால் பிரச்சனை அதுதான் அது அதில் ரொம்ப காமெடி என்ன அப்படின்னா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டு அப்புறம் அந்த கதையில் பார்த்து அந்த சார் அம்சம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் சொன்னார் சார் ஃபுல் இது பாருங்க அப்படின்னா இல்லைப்பா ஃபுல் இது பார்க்க வேண்டியதில்லை அந்த சாராம்சம் தானே நாங்கள் பார்க்கணும் அப்படி இல்லை சார் ஃபுல் படம் நான் காமிக்கிறேன் அது வேற இது வேற அப்படின்னா இல்லையா இது இல்லாமல் அது இல்லை இது இல்லாமல் அது இல்லை இதை தூக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை நடந்துட்டுருக்கு அதில் இன்னும் தீர்மானத்துக்கு வர முடியல ப்ரொடியூசர் வந்து அவரை கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் சார் நீங்கள் சங்கத்துலேருந்து வந்திருக்கீங்க ஓகே பட் அந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு அந்த டைரக்டருக்கு எங்களுக்கு சிங்க் ஆகல இது இன்றைக்கி இல்லை இது ரொம்ப காலமாக அந்த கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு பையன் கதை சொன்னான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அவுட்லைன் பிடிச்சிருந்தேன் அந்த லைன் கல்யாணம் ஆனோடனே புருஷனுக்கு வந்து ஆண்மையெல்லாம் போயிடுச்சு அதில் வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதை சொன்னால் அந்த லைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற ஒருத்தர் அப்போ ஒன்று சினிமா கூட வரல நான் வேற ஒருத்தர் வந்து எடிட்டர் ராஜகோபால் அவங்கெல்லாம் வந்து படம் பண்ணுறோன்ட்டு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்கன்னா நான் அவுட்லைன் நல்லா இருக்குண்ணே கொஞ்சம் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீ கொடுங்க அப்படின்னா நான் அவர் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க எடுக்கலை அப்புறம் ராஜ்கந்த் சார் படம் எடுக்கும்போது அஸ்வின் இருக்க 14 வயதில் அது ரயிலெல்லாம் முடியும் போது பாலகுடனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் டைரெக்ஷனாக போட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு கதை வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நேரேட் பண்ணேன் நல்லா இருக்கு ராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரின்னு சொல்லி வாங்கிக்கலாம் இதையே பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஒரு பையன் இந்த அவுட்லைன் சொன்னான் அந்த ஒரு அதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அந்த பையனை மட்டும் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள்ட்ட ரைட்ஸை வாங்கிக்கலாம் எழுதி வாங்கினான் யார் ஏ பையன் அப்படின்னு அப்புறம் ஒரு புது பையன் அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் எப்பா போய் ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணிட்டேன் அதனால் உன்னோட அவுட்லைன் தானே போய் சொல்லி நான் தான் அவுட்லைன் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன உனக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ 5000 10000 ஏதாவது கொடுப்பான் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சரி சார்ன்ட்டு போனார் போனோடனே அவர்கிட்ட நீதான் எழுதுனீ அப்போ நாம சார் என்னோட அவுட்லைன் அவர் வேற சொல்லியிருப்பார் பட் நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுங்க அப்படின்ட்டு இவன் உட்காந்து ஃபுல்லாக சொன்னான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அவனை வெளியேறுன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கு அவன் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்ககிட்ட எதுக்கு நான் ரைட்ஸ் வாங்குறேன் அப்புறம் நான் கெஞ்சுறேன் இல்லைங்க அவன் சொன்ன அந்த ஒரு லைனை வச்சு தான் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதவன் அப்படின்னா அப்புறம் அவனை என்ன உன்னை எவன்டா போய் உள்ள உலக சொன்ன பேசாமல் போய் நான் சொன்ன பேசாமல் சொல்லிட்டு காசு தான் நீ பேசணும் எதுக்குடா இது போய் உலகன்னு அப்படின்னா இப்போ ராஜ்கந்த சார் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு இல்லை சார் அந்த அவுட்லைன் சொன்னதுங்கிறது இருக்குல்ல அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதவன் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் கொஞ்சம் எகிரி ஆமாம் அது நான் சொன்னது அப்படின்னா ராஜ்கந்த கோவம் வந்துச்சு சார் தான் ஒரு படத்தில் கேஎஸ்ஜி வச்சுட்டாரு அதுலேயே புருஷனுக்கு ஆண்மை இல்லை எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காங்க அதனால் அவன் கொஞ்சம் கொடுக்கலான்றது சுத்தமாக கிடையாது கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் எல்லாம் கெஞ்சி கூட்டாடி ஏதோ ஒரு 10 ரூபா கொடுக்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி கதையான எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போது பிரச்சனைகள்ங்கிறது அது நான் அங்கே போய் உறந்ததுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயங்கள் சொல்கிறாங்க இது எங்கள் சங்கத்திலேயே சில பேர் கேட்டாங்க ஏன் சார் ஒருத்தர் வந்து கதை எழுதி அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் அதே தாட் எனக்கு 3 மாதம் கழிச்சு எனக்கு வந்ததுன்னா நான் அதை செய்யும்போது அது எப்படி சார் திருட்டாகும் கேட்டால் நியாயமான கேள்வியாக இருக்குது அப்புறம் சீனெல்லாம் வந்து யாரும் எப்போ எந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஒரு 15 சீனு 10 சீனு ஒரே மாதிரி வந்ததுன்னா தான் அந்த கதையை திருநதாக அர்த்தம் திருநிலவன் ஒரே மாதிரியாக எழுதுவான் அவன் மாற்ற மாட்டான் அவன் நாய் என்ன பூனைம்மா பூனையை வந்து வேற மாதிரி வேற பண்ணுவான் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க ஸோ இந்த சங்கத்தில் சிக்கினதுலேருந்து இந்த பிரச்சனை வேற ஒரு பக்கம் இன்னும் பஞ்சாயத்து தீரல அனைமா நாளைக்கு நீங்கள் பேசி கரெக்டாயிடும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக
ஏற்கனவே ப்ரூவ் ஆனதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாம் வெற்றி விழாவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் தெரிவிச்சு.